Hello friends, welcome to our channel Times on Now. Idli dosa ki easy instant sambar ebi pandradhunu video la paakalam. Adukku munadi nama channel subscribe pannunga, like pannunga, share pannunga. Adukku theviyana ingredients paapom. Kaancha mulaga, melagathool, kadagu, seeragam, karuvappilai, vengayam, oru vengayam, rendu thakkali. புளி வேக வைத்த பருப்பு ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கேன் salt oil இது மட்டும்தான் no vegetables கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகுளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் புளி ஊற வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கோலி சைஸ் எடுத்துட்டீங்கனா போதும் தக்காளி ஆட் பண்ணியாச்சு இப்போ மஞ்சத்தூள் தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காக மஞ்சத்தூள் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா salt மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு வேக வைக்கும்போது தக்காளிய போட்டா நல்ல சாஃப்ட்டா ஸ்மாஷியா கிடைக்கும் ஆனா அதுல வந்து ஒரு ரோஸ் ஸ்மெல் இருக்கும் அதனால நான் இப்படி பண்ணிருக்கேன் நீங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இதுல வந்து நல்ல தக்காளி ஒரு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் ஐ மீன் சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சாம்பார்ல mix பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க வதங்கிருச்சு அது ஓரளவுக்கு நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா தான் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்றேன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 minutes வதக்கنا போதும் நல்லாவே வதங்கிருச்சு பாருங்க oil எல்லாம் தனியா பிரிஞ்சு வருது இப்போ பூண்டு நல்லா crush பண்ணி போடலாம் கட் பண்ணி போடுறதை விட பருப்புல ஆட் பண்றதை விட இந்த மாதிரி நீங்க தட்டி போடினா அதோட flavor ரொம்ப நல்லாவே இருக்கும் அது போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி ஆட் பண்றோம் நான் புளி கொஞ்சமா தான் ஏனா நம்ம இதல வெஜிடபிள்ஸ் இல்லன்றதனால புளி கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தி இருக்கேன் வேக வச்சி பருப்பு ரெடியா இருக்கு இப்போ இத புளி தண்ணியில நம்ம ஆட் பண்ணிடலாம் அதுவும் நல்ல கொதி வந்திருச்சு இப்போ பருப்பு நான் அதல ஆட் பண்றேன் அவ்வளவுதான் இப்போ நீங்க வந்து salt தேவைக்கேத்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் இது நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல வெஜிடபிள்ஸ் இல்லன்றதனால வேகணும்ன்ற எதுவும் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா எல்லாமே நாம வதக்கிட்டோம் இப்போ அந்த பருப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி வரணும் அவ்வளவுதான் சூடான சாம்பார் ரெடி ஆயிடும் பாருங்க ஈஸியா சாம்பார் ரெடி ஆயிருச்சு இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் Thank you